ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்குமூட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன கோர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி அக்வாலஜி. ஸோ இந்த கோர்ஸோடைய டீட்டெயில்ஸ், அட்மிஷன் ப்ரொசீஜர், ஸ்கோப்பு, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஸோ இதெல்லாமே தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எப்பயும் போல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். துணுக்குமூட சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் வந்துட்டு பெல் ஐக்கானே வந்துட்டு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த BSc Aqualogy பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த BSc Aqualogy, ஸோ இது எது சம்மந்தப்பட்டமான படிப்பு அப்படின்னு பார்க்கும்போது, அக்வா அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா நீர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நீர்நிலை சம்மந்தப்பட்ட பூமி, அதை சுற்றியுள்ள இந்த நீர்நிலைகள், ஸோ அதில் வாழக்கூடிய உயிரினங்கள், அதை பற்றியான மொத்த ஸ்டடி தான் பார்த்திங்கன்னா இந்த பிஎஸ்சி அக்வாலஜி. ஸோ நீர்நிலைகள் அப்படின்னு எடுத்துக்கும் போது, ஒரு ஏரி, குளம், அதுக்கப்புறம் சின்ன சின்ன குட்டைகள், அப்புறம் பெரிய சி, ஓஷன், ஸோ கழிமுகம், எஸ்டுவரிஸ்ன்னு சொல்லக்கூடிய, ஸோ இந்த அனைத்து நீர்நிலைகள், அதில் வாழக்கூடிய உயிரினங்கள், இதுக்கும் ஹியூமனுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பு, ஸோ இதுக்கும் பூமிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பு, ஸோ இந்த நீர்நிலைகளை வந்துட்டு எப்படி பாதுகாக்கணும், அந்த நீர்நிலைகளை வாழக்கூடிய அந்த உயிரினங்களை வந்துட்டு எப்படி வந்துட்டு நம்ம பாதுகாக்கணும், எப்படி அதை பெருக்கணும், ஸோ இந்த மாதிரியான ஸ்டடீஸ் தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஎஸ்சி அக்வாலஜியில் வந்துட்டு நமக்கு சொல்லித்தராங்க. ஸோ இந்த பிஎஸ்சி அக்வாலஜியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சப்ஜெக்ட் வந்துட்டு ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக வந்துட்டு நமக்கு சொல்லித்தருவாங்க. ஒன்று வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜியோகிராஃபி, அதுக்கப்புறம் வந்துட்டு ஸுவாலஜி. ஸோ இந்த ரெண்டு சப்ஜெக்டையும் மிங்கிள் பண்ணி படிக்கக்கூடிய ஒரு படிப்பு தான் இந்த பிஎஸ்சி அக்வாலஜி. ஸோ இந்த பிஎஸ்சி அக்வாலஜி படிக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி க்ரிட்டீரியா அப்படின்னு பார்க்கும்போது, 10th 12th முடிச்சிருக்கணும். 12th பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஸோ இந்த சப்ஜெக்ட் கட்டாயமாக என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா படிச்சிருக்கணும். பயாலஜி கட்டாயமாக என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா இருக்கணும். ஸோ இந்த சப்ஜெக்டுக்கான அந்த பாஸ் மார்க் அப்படின்னு பார்க்கும்போது 50-55% ஆஃப் மார்க் வந்துட்டு ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் அட்மிஷன் ப்ரொசீஜர் அப்படின்னு எடுத்துக்கும் போது மெரிட் பேஸ்டு அட்மிஷன் இருக்குது, அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸ் பேஸ்டான அட்மிஷன் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த பிஎஸ்சி அக்வாலஜி படிக்கிறதுக்கான அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்க்கும்போது 1 lakh-லேருந்து 5 lakhs வரைக்குது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபீஸ் வந்துட்டு இருக்குது, நம்ம படிக்கக்கூடிய காலேஜை பொறுத்து. ஸோ இந்த பிஎஸ்சி அக்வாலஜி படித்தா வரக்கூடிய அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதோடைய ஸ்கோப் அப்படின்னு பார்க்கும்போது, போத் கவர்மெண்ட் அண்ட் நான் கவர்மெண்ட்டு ரெண்டு இடத்துலையும் பார்த்துருங்க அப்படின்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ எந்தெந்த இடங்கள்லாம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்வாரியம், மரைன் நேஷ்னல் பார்க்கு, எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், வேஸ்ட் வாட்டர் பிளான்ட்டு, ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபிஷரிஸ் கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ எந்தெந்த மாதிரியான ஜாப் பொசிஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயாலஜி சூப்பர்வைசர், ஃபிஷரி மேனேஜர், அக்வாட்டிக் கெமிஸ்ட், ஃபிசிக்கல் லிமினாலஜிஸ்ட், ஓசனோகிராஃபர், மெரைன் ஜியாலஜிஸ்ட்டு, அக்வாரிஸ்ட், என்விரான்மெண்டல் பிளானர்ஸ், போர்ட் அத்தாரிட்டி ஒர்க்கர், மெரைன் சயின்ஸு, ரைட்டர். ஸோ இந்த ஹார்பரில் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது இந்த பிஎஸ்சி அக்வாலஜி படிச்சிருந்தால். சேலரி பேக்கேஜ் அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளோ சேலரி வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெர் ஆனத்துக்கு 2 lakhs-லேருந்து 24 lakh வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சேலரி பேக்கேஜ் வந்துட்டு கொடுக்குறாங்க. ஸோ நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஜாப் ப்ரொஃபைல், ஸோ அதை பொறுத்து என்ன செய்யுது அப்படின்னா சேலரி பேக்கேஜ் அப்படிங்கிறது வேரி ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஜியோகிராஃபி, அதுக்கப்புறம் ஸுவாலஜி, ஸோ இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி சொல்லி கொடுக்குறதுனால, ஸோ ரெண்டு ரிலேட்டடாகவும் ஆர்வமாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு, ஒரு எர்த்து பற்றியும் ஒரு வந்துட்டு ஒரு இந்த வாட்டர் பாடிஸ் பற்றியும் வந்துட்டு ரொம்ப ஆர்வமாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இந்த குரூப் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா பிஎஸ்சியில் எடுத்து படிக்கலாம். ஸோ இதில் எம்எஸ்சியும் பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது, பிஹெச்டி லெவலுக்கு என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இந்த கோர்ஸை வந்துட்டு, ஸோ இப்படி ஆர்வம் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு எடுத்து படிக்கலாம். ஸோ நல்ல ஸ்கோப் உள்ள ஒரு டிகிரி தான். ஸோ இதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஎஸ்சி அக்வாலஜிக்கான டீட்டெயில்ஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் துணுக்குமூட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தேவைன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.